நாட்டையே உலுக்கி இருக்கிறது. ஒடிசா அருகே நிகழ்ந்த கோர ரயில் விபத்து. 3 பெட்டிகள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. 200க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அங்கே தற்போது இந்திய ராணுவமும் விரைய இருக்கிறது. ராணுவத்துடைய மருத்துவ மற்றும் பொறியியல் பிரிவினர் அங்கே இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட இருக்கிறார்கள். கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் பெட்டியை பொறுத்தவரை 13 பெட்டிகள் சேதமடைந்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன. தடம் புரண்டு கிடந்த ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயில் மீது அதிவேகமாக வந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியிருக்கிறது. இதில் 13 பெட்டிகள் சேதமடைந்திருக்கின்றன. அதில் பயணித்த பயணிகள் காயமடைந்திருக்கிறார்கள். மோதிய வேகத்தில் கோரமண்டல் எக்ஸ்பிரஸின் 13 பெட்டிகள் சேதமடைந்திருக்கின்றன. அதிவேகமாக கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயிலும் ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலும் எதிரெதிர் திசையில் வந்து கொண்டிருந்த போது இரு ரயில்களும் மோதியிருக்கின்றன. இதில் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயிலின் 13 பெட்டிகள் சேதம் அடைந்திருக்கின்றன. ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு கிடந்தது. இதன் மீது அதிவேகமாக வந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியிருந்தது. இதில் 13 பெட்டிகள் சேதம் அடைந்திருக்கின்றன. பயணிகள் தூக்கியும் வீசப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயிலோட 13 பெட்டிகள் சேதமடைந்திருக்கு. அதிலிருந்த பயணிகளுடைய தற்போதைய நிலை என்ன? வணக்கம். இந்த விபத்து தொடர்பான தகவல்கள் அடுத்தடுத்து ரயில்வே துறை சார்பிலும் மற்றும் ஊடகங்கள் மூலமாகவும் வெளியாகி வருகிறது. அந்த வகையில் பாலசூர் மாவட்டத்தில் மகாநகர் பஜார் ரயில் நிலையத்தில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கும் நிலையில் முதலில் ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டிருக்கிறது. அதற்கு பிறகாக சென்னை நோக்கி வந்த சாலிமரிலிருந்து வந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் ஹவுரா ரயில் மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ரயில் பெட்டிகள் சரக்கு ரயில் மீது மோதி இருக்கிறது. மொத்தம் 3 ரயில்கள் இந்த விபத்தில் மோதி இருப்பதால் அந்த பகுதியில பெரும் விபத்து ஏற்பட்டு பலி எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. தற்போது வெளியாகி இருக்கும் தகவல் படி கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயிலிருந்த 13 பெட்டிகள் சேதமடைந்திருக்கின்றன. என்ஜினுக்கு அருகே இருந்த 2 முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் A1 என்ற பெட்டி, அதாவது முதல் வகுப்பு பெட்டி, அதைத் தொடர்ந்து B1 முதல் B9 வரையிலான 9 பெட்டிகள் என மொத்தம் 10 பெட்டிகள் என மொத்தம் 13 பெட்டிகள் இந்த ரயில் விபத்தில் சேதமடைந்திருக்கின்றன. பெரும்பாலான விபத்தில் சிக்கி பலியானவர்களிலும் காயமடைந்தவர்களிலும் பெரும்பாலானோர் இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது வரை 288 பேர் விபத்தில் பலியாகி இருக்கும் நிலையில் 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். அதே போல ஹவுரா ரயில் பயணித்தவர்களும் குறிப்பிடத்தக்க அளவு சேதம் ஏற்பட்டிருந்தாலும் பெரிய அளவிலான பலி எண்ணிக்கை இல்லை. காரணம், அந்த பகுதியில் முன்பதிவு செய்யப்பட்டு குறைந்த அளவு பயணிகள் இருந்திருக்கிறார். ஆனால் கோரமண்டல் ரயில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்த முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளில் இந்த பயணிகளே அதிக அளவில் விபத்தில் சிக்கி பலி எண்ணிக்கை அதிகரிக்க காரணம் எனவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களுக்காக மத்திய ரயில்வே துறை அமைச்சகத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக அடுத்தடுத்து தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.